ஆமா சில பிரச்சனை நம்ம தப்பியல அப்படிதான் காட்டுறோம் நாம இருக்கிற ஆரம்ப பேசும்போது நம்ம சுண்ணத்து மாதிரி சம்பந்தப்பட்ட கிதாபும் சொல்லி பொதுவாக பேசணும் அதுல அங்கீதா கிதாபும் இருக்கலாம் தப்பீர் வழக்கமும் இருக்கலாம் தானே தப்பீர் வழக்கத்தை மட்டும் நீங்க அதிகா மறக்கணும் அதல்ல ஏன்னா இப்ப கருத்துக்கிட்டனே அந்த கருத்தை ஒப்புக்கொள்ளட்டும் அந்த கருத்தை நம்ம அந்த அடிப்புல பேசிக்கிடுவோம் என்னாச்சு நான் சொல்லிட்டேன் அகீதா சம்பந்தப்பட்ட கிதாபு தான் அகீதா சம்பந்தப்பட்ட கிதாபை தவிர ஹதீஸத்தோட வேண்டாம் தப்சீரத்தோட வேண்டாம் என்று நம்ம சொல்லிட்டோமே தப்சீரின் தான் அப்ப ஹதீஸ் தொடர்ந்து அவங்க தப்சீர்ல அதுக்கு விளக்கங்களை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய வாதம் இனி தப்சீர் வேண்டாம்னு இல்லை தப்சீர் ஒரு கருத்தை சொல்லுது அகீதா கிதாபுல ஒரு கருத்து சொல்லுதுன்னு சொல்லுது எது எடுக்கிறது இதுல வந்து அப்படி ஒரு பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறது எப்படி பார்த்துக்கிறது தேவையான விஷயங்கள் பூரா கிடைச்சது அவங்களுக்கு தேவையான விஷயம் பூரா அகீதா கிதாபுல கிடைச்சது அகீதாலே கிடைச்சதுங்கும் போது நாம இன்னும் ஒண்ணு கொண்டு நமக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுடைய கலாம் அகீதா முடிச்சிடலாம் இந்த கலாம் சம்பந்தப்பட்ட சொல்லுவாங்க என்ன வருது நீங்க சொல்றது புதுசாரம் முகாலும் இகத்தியாரம் சொல்றீங்க அல்லாஹ் தன்னுடைய வாதாக்கு கிலாப் செய்யறது முகாலா அல்லாவுடைய குதிரத்து சம்பந்தமாகும் வாரி சொல்லும் போது கிருபுக்கு தேவையில்லை இதுவா இருக்கலாம் சொல்றதோட சிறுபு என்பது முன்கினும் அக்கலன் என்பதை ஒப்புக்கொள்றதா இல்லையா அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு அப்பாற்பட்டதல்ல
அவர்களுக்கு நான் சொல்றேன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு இது முன்தனி தான். அல்லாஹு தாலாவுக்கு கிலாப் செய்யறது என்னன்னு சொல்லுங்களேன். முக்கியனாத்துகளோடதான் அல்லாஹு தாலாவுடைய குதிரத்து தாலுக் ஆகும். உங்களுடைய வாதம் அல்லாஹு தாலாவு முக்கியனாத்துகளோடதான் தாலுக் ஆகும், முத்தகிலான சித்தத்துகளோட தாலுக்காக ஆகாது. திருடி என்பது முத்தகீடு, அதோட அல்லாஹு தாலாவுடைய குதிர்ப்பு தாலுக் ஆகாது என்று சொல்றீங்க நீங்க. நான் சொல்றேன் ஒன்னாகு தாலா காதிரும் அலல் திருடி சொல்றேன். முன்கினாட்சிங்கிற இவ்வாறு நான் காட்டுறேன். அல்லாஹு தாலாவால் பொய் சொல்ல முடியும் என்று நான் சொல்றேன். சொல்லுங்க நாங்களும் சொல்றோம். அலல் அதாவது அல்லாஹு வந்தாலும் அல்லாஹ்வால் பொய் சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றேன் அல்லாஹு தாலாவால் பொய் சொல்ல முடியும் என்ற வாசகத்தை நீங்க ஒப்புக்கொள்வீங்களா இல்லையா? எழுத்து மூலமா இருக்கிறோம். அதை காட்டின பிறகு இந்த முகாலான விஷயத்தை கொண்டு குதிரத்து சம்பந்தமாகாது என்பதை காட்டுவோம். அவங்க என்ன செய்ய வேண்டியது சிறுபு அளவாகி முன்சீனம் காட்டும் போதும் அது சம்பந்தமாக அல்லாஹு தாலாவுக்கு அது முடியும். முதல் காட்ட வேண்டியது என்னன்னு சொன்னா பொய் சொல்றது முன்சீனம் காட்ட வேண்டியது அதாவது நான் இவ்வாறு சொல்றேன் அல்லது
ஆமா ஆமா நீ அள்ளுமன் போடக்கூடாது. நான் வெளிச்சு போட்டு நல்லா கொடுத்துருங்க.